சுவிசேஷம் 11:40 நாம் வாசிக்க கேட்ட இந்த வசன பகுதி நமக்கு காண்பிக்கும் காரியம், இயேசு தம்முடைய வல்லமையை தேவனுடைய மகிமையாக வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்த்தோம். த பவர் ஆஃப் ஜீசஸ் இஸ் த க்ளோரி ஆஃப் காட் என்று இந்த பேசேஜின் மூலமாக நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். இந்த பேசேஜின் மூலமாக நாம் கண்டுகொள்ளும் பல சத்தியங்கள் உண்டு. அதில் ஒரு சத்தியம், அதில் ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இஸ் திஸ், இயேசுவினுடைய வல்லமை தேவனுடைய மகிமை. த நெக்ஸ்ட் டைம் யூ வாண்ட் காட்ஸ் க்ளோரி டு பி ரிவீல்ட் இன் யுவர் சிச்சுவேஷன், ஆஸ்க் ஃபார் ஜீசஸ் டு மேனிஃபெஸ்ட் ஹிஸ் பவர் இன் யுவர் சிச்சுவேஷன். ஹல்லேலூயா. எளிதிலே புரியும்படி சொல்லுகிறேன், தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று விசுவாசிக்கும் எல்லா தேவ ஜனங்களும், ஆண்டவரே இயேசுவே உம்முடைய வல்லமையை எனக்கு காண்பியும் என்று கேளுங்கள். இயேசுனுடைய வல்லமை இறங்கி வரும்பொழுது தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். ஹல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 1:3 இப்படி சொல்லுகின்றது. தி புக் ஆஃப் ஹீப்ரூஸ் chapter 1:3 சேஸ் திஸ், அவருடைய மகிமை இவருடைய பிரகாசம். மன்னிக்கணும், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசம் என்று எபிரேய நிருபத்தை எழுதினவன் சொல்லுகிறான். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ரேடியன்ஸ் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட். That's how we read it in English. Jesus Christ is a radiance of the glory of God. இந்த வசன பகுதியிலே எபிரேய நிருபத்தை எழுதினவர் இப்படி சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை தேவனுடைய மகிமை என்று சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய மகிமை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமே. கைகளை விட்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். The glory of God is not just the power of God. பல நேரங்களிலே தேவனுடைய மகிமை என்று பேசும் பொழுது தேவனுடைய மகிமை என்ன என்று பலருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. அதை இன்னும் ஆழமாக சென்று பார்க்க வேண்டும். When we talk about the glory of God, what is exactly the glory of God? I told you, the glory of God is the power of Jesus being manifested in the situation. ஆனால் இஸ் தட் ஆல் அபவுட் த க்ளோரி ஆஃப் காட்? ஆண்டவருடைய மகிமையிலே அது மட்டும்தான் இருக்கிறதா? இல்லை. ஆண்டவருடைய மகிமையிலே ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது, ஆண்டவருடைய நீதியும் இருக்கிறது. When we talk about the glory of God, the power of Jesus, the grace of God and the righteousness of God is manifest in it. Hallelujah. இந்த மூன்று காரியங்களும் ஒருமித்து வரும்பொழுதுதான் அதை தேவனுடைய மகிமை என்று சொல்லுகிறோம். எந்த மூன்று காரியங்கள்? இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய நீதி. இது மூன்றும் ஒருமித்து வரும்பொழுது அது தேவனுடைய மகிமை என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை என்பது அவருடைய வல்லமை மட்டுமல்ல, தேவனுடைய கிருபையும் அவருடைய நீதியும் தேவ மகிமையில் அடங்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தி நாம் இப்படி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கவும் உம்முடைய மகிமையை காணவும் எனக்கு உதவும். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையிலே உம்முடைய மகிமை வரும்போது கூடவே உம்முடைய கிருபையும் உம்முடைய நீதியும் கூட என்னை நோக்கி வருவதாக ராஜா. உம்முடைய வல்லமையோடு கூட அவைகள் என்னை நோக்கி வந்து சேரட்டும் ஆண்டவரே. This morning God is talking to us about the 3 manifestations of God's glory. இன்று காலையிலே கர்த்தர் நம்மிடத்தில் தம்முடைய மகிமையின் 3 காரியங்களை குறித்து நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். The 3 manifestations of God's glory. தேவனுடைய மகிமையின் 3 வெளிப்பாடுகள். ஹல்லேலூயா. முதல் வெளிப்பாட்டிற்கு நான் கொடுத்திருக்கும் பெயர் காணக்கூடிய மகிமை. ஹல்லேலூயா. The glory that you can see. The glory that you can see. If you only will open your eyes. உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை மட்டும் நீங்கள் திறந்து பார்த்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண முடியும் என்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. The 3 manifestations of God's glory. The first manifestation is this. பார்க்கக்கூடிய மகிமை அல்லது காணக்கூடிய மகிமை. The glory that you and I can see. தேவனுடைய மகிமை நீங்கள் கண் திறந்து பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு விபத்தில் சிக்குண்டு போக சத்ரு நம்மை வழி நடத்தி இருப்பான். ஆனால் அந்த விபத்திலிருந்து மயிரிழையிலே தப்பித்திருப்போமே, அதை என்னவென்று பெயரிட்டு அழைப்பீர்கள்? That is God's glory being manifest in your situation. Hallelujah. Hallelujah. உங்களுடைய உயிரை பாதுகாக்கும் தேவனுடைய மகிமையிலே இயேசுவினுடைய வல்லமை உண்டு,
தேவனுடைய கிருபை உண்டு, தேவனுடைய நீதியும் உண்டு. ஆமென். அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளை மற்றவர்களை டிஸ்டர்ப் செய்யாமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:1-3 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 6:1-3 வசனங்கள். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் 6 செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று சேராபீன்கள் கூப்பிட்டு சொன்னார்கள் என்று வாசிக்க கேட்டோம். பூமி அனைத்தும் இனிமேல் கர்த்தருடைய மகிமையால் நிறையும் என்றல்ல, இப்பொழுதே நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. Are you with me? அல்லேலூயா. பூமி அனைத்தும் இனிமேல், இனி ஒரு நாளிலே, இனி ஒரு தேதியிலே கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கும் என்று சேராபீன்கள் சொல்லவில்லை. Right now, even as we are preaching, even as I am preaching, and even as you are hearing, listening to the word of God, பூமி அனைத்தும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சேராபீன்கள் நம்மை பார்த்து சொல்லுகின்றது. அல்லேலூயா. இதை செய்வது, இதை சொல்வது யார்? சேராபீன்கள். Who is this talking to us? The seraphims are talking to us. கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு மேலாக நின்று பூமியையும் வான மண்டலங்களையும் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சேராபீன்கள், ஒன்று, பொய் சொல்ல தேவையில்லை, பொய் சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. ரெண்டு, அவர்களுடைய காட்சியும் அவர்களுடைய சாட்சியும் தெளிவானது, உண்மையானது. ஆமென். பிகாஸ் ஆஃப் தேர் பொசிஷன். சேராபீன்கள் எங்கே இருக்கிறார்களாம்? சேராபீன்கள் ஆண்டவருக்கு, ஆண்டவர்னா அவருடைய சிங்காசனத்திற்கு மேலாக நின்றார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. The highest pedestal in all of the universe is my God's throne. ஒப்புக்கொள்கிறீர்களா? இந்த இந்த அகில, இந்த அண்ட சராசரங்களிலே எதிலும், எதைவிடவும் பெரிதான ஒரு சிங்காசனம் இருக்குமையானால் அது என்னுடைய தேவனுடைய சிங்காசனம் தான். அந்த சிங்காசனத்திற்கும் மேலாக நின்று பார்க்கும் சேராபீன்கள் நம்மை பார்த்து சொல்லுகின்றன, பூமி அனைத்தும் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், ஒன்று, அவர்கள் பொய் சாட்சி சொல்ல வேண்டிய தேவையில்லை. ரெண்டு, அவர்களுடைய காட்சியும் அவர்களுடைய சாட்சியும் தெளிவாகவும் உண்மை உள்ளதாகவும் இருக்கிறது. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ரைட் நவ், என்னை கேட்கும் தேவ ஜனமே, இப்பொழுது நீங்கள் என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, God's glory is already manifest in this world. Amen. வரும் காலத்தில் பூமி அனைத்தும் நிறைந்திருக்க போகும் இன்னொரு காரியத்தை குறித்தும் தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொன்னார். In the time to come, in an age to come, there is another thing that is going to fill the earth. And do you know what is it? தேவனை அறியும் அறிவு. Hallelujah. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11:9 The book of Isaiah, chapter 11 and verse 9. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று தேவன் ஏசாயாவை பார்த்து சொல்லுகிறார். They shall not hurt nor destroy in all of my holy mountain. For the earth shall be full of the knowledge of the Lord as the waters cover the sea. Amen. இந்த காரியம் எப்பொழுது நடக்கும்? இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்து இருக்கிறது என்று சொல்லவில்லை, நிறைந்து இருக்கும். இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். எப்பொழுது நடக்கும் அது? பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் எப்பொழுது நிறைந்திருக்கும்? மேசியாவினுடைய 1000 வருட அரசாட்சியில். There is a time that God has fixed and ordained for that. ஆண்டவருடைய அறிவினாலே, ஆண்டவரை அறிகிற அறிவினாலே பூமி நிரம்பி இருக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக உலகத்திற்கு வெளிப்படும் பொழுது 1000 வருடங்கள் அரசாட்சியை பூமியிலே ஆளுகை செய்வார். அந்த ஆளுகையின் நேரத்தில் ஆண்டவரை அறிகிற அறிவினாலே, கர்த்தரை அறிகிற அறிவினாலே பூமி நிறைந்திருக்கும் என்று ஆண்டவர் ஏசாயாவை பார்த்து சொல்லுகிறார். ஒரு நிமிடம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, பூமி அனைத்திலும் இப்பொழுது நிறைந்திருக்கும் தேவனுடைய மகிமையை காணவும், இனி வரும் காலத்தில் 1000 வருட அரசாட்சியில் சமுத்திரம் பூமியை நிரப்பி இருக்கிறதை போல, ஜலம் பூமியை நிரப்பி இருக்கிறதை போல, கர்த்தரை அறிகிற அறிவினாலே பூமி நிரம்பி இருக்கும் அந்த காரியத்தையும் அந்த காட்சியையும் காண என்னுடைய கண்களை திறந்து தருவீராக ராஜா. உம்முடைய கிருபை, உம்முடைய மகிமை, உம்முடைய நீதி எனக்கு வெளிப்படுவதாக ராஜா. ஆமேன். அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. காட்ஸ் க்ளோரி, லெட் இட் பி மேனிஃபெஸ்ட் இன் யுவர் சிச்சுவேஷன் ரைட் நவ் ஈவன் அஸ் வி ஆர் ஸ்பீக்கிங். இந்த மகிமைக்கு பெயர் என்ன சொன்னேன்? இது காணக்கூடிய மகிமை. This is a glory that you can behold. நீங்கள் காணக்கூடிய மகிமை. எப்பொழுது காண முடியும்? விசுவாச கண்களினாலே நீங்கள் அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது. உங்களுக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொன்ன அந்த காரியத்திலும், உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் தருவதில்லை என்று கர்த்தர் சொன்ன அந்த காரியத்தில் கூட தேவனுடைய மகிமை வெளிப்பட்டிருக்கிறது என்று தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். There's a reason why certain blessings are denied in your life. எல்லாருக்கும் கிடைக்கிறது, எல்லாருக்கும் எளிதாக அது கிடைக்கிறது. ஆனால் உங்களுக்கு, நீங்கள் ஜெபித்தாலும் நீங்கள் உபவாசம் இருந்தாலும் சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதில்லை. ஏன் தெரியுமா? அந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய மகிமை அப்படித்தான், அப்பொழுதுதான் வெளிப்படும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். பவுல் ஜெபித்தான், 3 முறை ஜெபித்தான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த முள் என் சரீரத்தை விட்டு எடுக்கப்படுவதாக. கர்த்தர் சொன்னார், இல்லை, I'm not going to remove this thorn from your flesh. It will be there. ஆனால் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னார். என்னுடைய பலன் விளங்கும் என்று சொன்னார். ஆமென். சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. பலனுக்கு இன்னொரு வார்த்தை தான் வல்லமை. இயேசுனுடைய வல்லமை தேவனுடைய மகிமை. ஆமென். ஆமென் சொல்லுவீங்களா? The second thing, the second manifestation of God's glory, அதற்கு இப்படி பெயரிட்டு நாம் அழைக்கலாம். அதற்கு ஏகமாய் எல்லாரும் காணப்போகும் மகிமை என்று பெயரிடலாம். This is a glory that we are all going to see together. எல்லாரும், இங்கே கூடியிருக்கும் எல்லாரும், உலகளாவிய சபையில் இருக்கும் எல்லா பரிசுத்தவான்களும் எல்லா பரிசுத்தவாட்டிகளும் ஏகமாய் ஒருமித்து ஏகோபித்து காணப்போகும் மகிமை, அந்த மகிமை. ஆமென். ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40:5 Isaiah chapter 40:5. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும், வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. And the glory of the Lord shall be revealed, and all flesh shall see it together, for the mouth of the Lord has spoken it, என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். இப்பொழுதல்ல, அதற்கு ஒரு நாளை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். குறித்து வைத்தார், அது நிறைவேறிவிட்டது. புரியும்படி சொல்லுகிறேன். இயேசு பிறப்பதற்கு 600 வருஷங்களுக்கு முன்பு பூமியில் வாழ்ந்த மனிதன் ஏசையா. This prophet Isaiah lived on the earth 600 years before Jesus Christ was born. 600 வருஷங்களுக்கு முன்பு வசித்த ஒரு மனுஷனுக்கு, பூமியில் வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு, தம்முடைய குமாரன் எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார், அவருடைய மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை எல்லாம் தீர்க்கதரிசி ஆண்டவர் காண்பிக்கிறார். இயேசுவை குறித்து அநேக தீர்க்கதரிசன வசனங்களை எழுதின ஒரு தீர்க்கதரிசி தான் ஏசையா. அந்த ஏசையா தீர்க்கதரிசி உரைத்த பல தீர்க்கதரிசன வசனங்களிலே ஒன்று தான் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். கர்த்தரின் மகிமை வெளி அரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். எப்படி இது காணப்பட்டது என்று நான் சொல்கிறேன். இயேசு உயிரோடு இருந்த காலத்தில் யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்திலே உரைத்தான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமேன். யோவான் ஸ்நானகனுடைய சத்தத்தை கேட்டவர்களும் அவரை கண்டவர்களிலும் சிலர் அவரை பின்பற்றினார்கள். பின்பற்றி வந்த சில சீஷர்களை அவர் அப்போஸ்தலர்கள் ஆக்கினார். அவர்களுக்கு தம்முடைய மகிமையை தங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி காண்பித்தார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபோது 500க்கும் மேற்பட்டவர்கள்
அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமையை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். தே சா த க்ளோரி ஆஃப் ஹிஸ் ரிசரக்டட் பாடி. அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தினுடைய மகிமையை அவர்கள் கண்ணார கண்டார்கள் என்று வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். இன்றும் உலகத்தில் எங்கெல்லாம் நாடுகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பிரதேசங்கள் இருக்கிறதோ, அங்கெல்லாம் ஜனங்கள் இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வசனத்தினாலும் தம்முடைய தரிசனங்களினாலும் சொப்பனங்களினாலும் ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? தம்முடைய மகிமையை தேச நாடுகளுக்கு, தேச ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னமே இப்படி உரைத்தார். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 12:32, John 12:32. And he said, And I, if I be lifted up from the earth, will draw all men unto me. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்றார். பூமியில் இயேசு வாழ்ந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த 3.5 வருஷங்களிலே இயேசு அழைத்தவர்கள் அவரை பின்பற்றி வந்தார்கள். இயேசுவிடம் ஏதாகிலும் கிடைக்கும் என்று நினைத்தவர்கள் அவரை பின்பற்றி போக மனதுடையவர்களாக இருந்தார்கள். There are only 2 conditions. 1, Jesus had to call them. 2, they had to think that Jesus will give them something and so they would go seeking Jesus. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு, சிலுவை மரணத்திற்கு பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லா மனுஷரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன். ஆமென். நவ் தேர் இஸ் நோ கண்டிஷன். ஹல்லேலூயா. அப்போஸ்தல நடபடிகள் 4:12 வாசிக்கிறோம், பூமியின் கீழே மனுஷர்களுக்குள்ளே, வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்னும் நாமமே அன்றி வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று அப்போஸ்தலர்கள் தைரியமாக சொல்ல காரணம் இதுதான், உயிர்த்தெழுந்த இயேசு. ஆமென். நீங்களும் நானும் வணங்கி கொண்டிருக்கும் இயேசு ஒரு குகையிலே அடைபட்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் இயேசு அல்ல. குகையிலே அடையப்பட்டிருக்கும் அந்த, அடைக்கப்பட்டிருக்கும் அந்த கல்லை புரட்டுகிறவன் யார் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே புரட்டி தள்ளப்பட்ட கல்லை அவர்கள் கண்டார்கள் என்று பார்க்கிறோமே. இந்த மகிமைக்கு பேர் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. ஏகமாய் எல்லாரும் காணும் மகிமை என்று இயேசுவை குறித்து, இயேசுனுடைய மகிமை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, எல்லாரும் ஜெபிக்கணும், உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னுடைய சரீரத்தில், என்னுடைய சூழ்நிலையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தொழிலில், என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய ஊழியத்தில் வெளிப்படும்படியாக உம்மை அறியாத என்னுடைய குடும்பத்தினர்களும் நண்பர்களும் என்னுடைய உறவினர்களும் கூட கர்த்தாவே உம்மிடமாக இழுத்து கொள்ளப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். எல்லாரும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். தட் இன்க்ளூடட் ஈவன் தோஸ் ஹூ பிட்ரேட் ஹிம். காட்டி கொடுத்தவர்களும், அவரை 30 காசுக்காக விற்று போட்டவனும் கூட இயேசு கிறிஸ்துவை காணும் நாள் வந்து வருகிறது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 இப்படி வாசிக்கிறோம், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அப்போது நடக்கும் காரியம், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன் என்பது நீங்களும் நானும் ஜெபத்தின் முடிவிலே சொல்லும் காரியம், போதகர் சொல்லும் ஒரு சத்தியத்திற்கு ஆமோதிக்கும் காரியமாக சொல்லும் காரியம் தான் ஆமேன். But you know something, Amen is Jesus' name. Amen என்றது அவருடைய பெயர். ஒரு காரியத்தை சொல்லி கீழே சைன் போடுகிறதை போல ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியாகும் ஆமேன், அப்படியாகும் ஜீசஸ் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லே லூயா. குத்தினவர்களும் மறுதளித்தவர்களும் அவரை கண்டு புலம்பும் போது சபை, தேவனுடைய பரிசுத்த மனவாட்டியாகிய சபை, நீங்களும் நானும் ஆனந்த களிப்புடன் இயேசுவை கண்டு ஆர்ப்பரிப்போம் என்று வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகின்றது. அல்லே லூயா. த தேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் க்ளோரி இஸ் திஸ். இதற்கு பெயர் விசுவாசித்தால் மட்டும் காணும் மகிமை. அல்லே லூயா. திஸ் க்ளோரி யூ கேன் சீ ஓன்லி இஃப் யூ பிலீவ் இன் ஜீசஸ். விசுவாசித்தால் மட்டும் காணும் மகிமை, அந்த மகிமை குறித்து தான் யோவான் 11:40 நாம் வாசித்தோம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இட் இஸ் நாட் அ கேக் வாக்.
இட் இஸ் நாட் கோயிங் டு பி அன் ஈஸி டாஸ்க் ஃபார் யூ. இந்த மகிமையை பார்க்க நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்க வேண்டும்? இயேசுவினால் இது முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்னால் முடியாது, என்னுடைய ஞானத்தினால் இதை செய்ய முடியாது, என்னுடைய பலத்தினால் இதை செய்ய முடியாது. பட் ஐ பிலீவ் இன் த பவர் ஆஃப் ஜீசஸ். இயேசுவினுடைய வல்லமையே நான் விசுவாசிக்கிறேன், அதன் மூலமாக இது எனக்கு காரியம் ஆகும் என்று நீங்கள் விசுவாசித்தால் இந்த மகிமையை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. The third manifestation of God's glory is this, the glory which will be manifest in your life only if you believe in Jesus. இயேசு கிறிஸ்துவில் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது, விசுவாசத்தை வைக்கும் பொழுது மட்டும் நீங்கள் காணக்கூடிய தேவ மகிமை. இயேசு கிறிஸ்து தாம் உலகத்தில் உயிரோடு இருந்து ஊழியம் செய்தபோது மூன்று பேர்களை உயிரோடு எழுப்பினார். ஒன்று எவ்ரிவனுடைய மகள் ஜேரஸ் டாட்டர். ரெண்டு நாயினூர் ஊரில் விதவையினுடைய மகன். மூன்று லாசரு. இந்த மூன்று பேர்களை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். இதில் கடைசியாக எழுப்பப்பட்டவன் தான் லாசரு. The third resurrection that happened through the hands, through the power of Jesus was Lazarus. லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு முன் இயேசு ஏற்கனவே ரெண்டு பேர்களை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பியிருந்தார். அதை குறித்து மார்த்தாளுக்கும் தெரியும், மரியாளுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் இயேசு கிறிஸ்து அவர்கள் வீட்டிற்கு வந்த பொழுதும் கல்லறை நிலத்திற்கு வந்த பொழுதும் மார்த்தாளும் விசுவாசிக்கவில்லை, மரியாளும் விசுவாசிக்கவில்லை. எதை விசுவாசிக்கவில்லை? த ஜீசஸ் ஹேஸ் த பவர் டு பிரிங் த மேன் ஹூ வாஸ் சென்டென்ஸ்ட் அஸ் டெட். ஹல்லேலூயா. மரித்தவனாக, இரத்த ஓட்டம் ஒடுங்கினவனாக, நிச்சலமாக இருக்கிறவனாக உள்ளே அனுப்பப்பட்டவனை உயிரோடு எழுப்ப முடியும் இந்த ஆண்டவருக்கு என்று அவனுடைய சகோதரிகள் விசுவாசிக்கவில்லை என்று பார்க்கிறோம். உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்று இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னதற்கு அவள் பொதுப்படியாக ஒரு காரியத்தை சொன்னாள். உயிர் தெழுதல் நடக்கும் நாளிலே, உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே லாசருவும் எழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். ஷி வாஸ் அ பிலீவர் ஜஸ்ட் லைக் யூ அண்ட் மீ. உங்களைப் போல என்னைப் போல நல்ல ஒரு விசுவாசி. அவளுக்கு எல்லாம் ஷி நியூ த ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின் ஆஃப் த பைபிள். அதெல்லாம் அவளுக்கு தெரியும். உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே என்னுடைய சகோதரன் ஆகிய லாசரும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். ஆனால் தேட் வாஸ் நாட் வாட் ஜீசஸ் மென்ட் வென் ஹி செட் திஸ். அவளுக்கு புரியவில்லை என்ற உடனே இயேசு கிறிஸ்து திரும்பவும் அவளை பார்த்து சொல்கிறார். 25வது வசனம், யோவான் 11:25, John 11:25. இயேசு அவளை நோக்கி நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னில் விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் விழைப்பான் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதற்கு பிறகு இன்னொன்றையும் ஆட் பண்ணினார், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து கேட்டார். அல்லேலூயா. உயிர் தெழுதல் என்பது ஏதோ தானாகவே நடக்கும் சம்பவம் என்று மார்த்தாள் நினைத்திருக்கக்கூடும். மேபி மார்த்தா தாட் தட் ரிசரக்ஷன் இஸ் கோயிங் டு பி அன் ஆட்டோமேட்டட் திங். ஆண்டவர் ஆட்டோமேஷன் செய்து வைத்திருக்கிறார். எல்லாரும் அப்படி அப்படியே அவர்கள் வரிசையின்படி எழுந்திருப்பார். அது அப்படி வசனம் இருக்கிறது. பட் தேட் வாஸ் நாட் வாட் ஜீசஸ் வாஸ் ஆஸ்கிங் மார்த்தா. நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். இப்பொழுது உன்னுடைய சகோதரனை உயிரோடு கொண்டு வர என்னால் முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நாயினோர் விதவையினுடைய மகனை நான் உயிரோடு எழுப்பினது உண்மை என்றால், எவரிவனுடைய மகளை உயிரோடு எழுப்பினது உண்மை என்றால், உன்னுடைய சகோதரனையும் நான் உயிரோடு கொண்டு வர முடியும் என்பதை நீ விசுவாசிக்கிறாய் என்று ஆண்டவர் அவளை பார்த்து கேட்கிறார். அதற்கு பிறகு கல்லறை நிலத்திற்கு போகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அப்பொழுது மரித்தனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாட்கள் ஆயிற்றே என்றார் என்று பார்க்கிறோம். அப்பொழுதுதான் இயேசு அவளை பார்த்து சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு முன்னமே நான் சொல்லியிருக்கிறேனே, அதை நீ விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். இந்த மகிமை நீங்கள் விசுவாசித்தால் மட்டும்தான் உங்களுடைய சூழ்நிலையிலே காண முடியும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்குரைக்கிறார். மூன்று மகிமைகளை குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன். ஒன்று, காணக்கூடிய மகிமை. உலகம், இந்த பூமி அனைத்தும்
தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. அதை நீங்களும் நானும் பார்க்க முடியும், காண முடியும். ரெண்டாவதாக சொன்னேன், இனி ஏகமாய் எல்லாரும் காணப்போகும் மகிமை, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தபொழுதே நடந்து ஏறிவிட்டது. உயிரோடு இருந்த இயேசுவை அவர்கள் கண்டார்கள், அவருடைய மகிமையை கண்டார்கள். அல்லேலூயா. யோவான் சொல்கிறான், அவருடைய மகிமையை நாங்கள் கண்ணார கண்டோம். We saw his glory in all his resplendence. Hallelujah. அவருடைய மகிமையை நாங்கள் கண்ணார கண்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை சீஷர்கள் கண்டார்கள், அவரை விசுவாசித்த ஜனங்கள் கண்டார்கள். ஆண்டவர் அதோடு கூட விடவில்லை, காட்டி கொடுத்தவர்கள் கூட என்னை காண்பார்கள், ஆனால் அப்பொழுது அவர்களுக்கு களிப்பு உண்டாகாது, அவர்களுக்கு புலம்பல் உண்டாகும் என்று சொல்லி அவர்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. மூன்றாவது மகிமை, விசுவாசிகளான உங்களுக்கும் எனக்கும் தரப்பட்டிருக்கும், வாக்கு பண்ணப்பட்டிருக்கும் மகிமை. இதை நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் இந்த மகிமையை உங்களுடைய சூழலிலே நீங்கள் பார்க்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு வாக்குரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சொல்லிவிடுகிறேன், இட்ஸ் ஸ்டாட்யூட்டரி வார்னிங். இந்த மகிமை எல்லாருக்கும் உள்ளதல்ல. விசுவாசி என்று பாவித்து கொண்டு வருகிறவர்களுக்கெல்லாம் இந்த மகிமை வெளிப்படாது, விசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கு மட்டுமே அது வெளிப்படும். இஃப் யூ ப்ரிட்டன் டு பி அ பிலீவர், திஸ் க்ளோரி வில் நாட் பி மேனிஃபெஸ்ட் இன் யர் சுச்சுவேஷன். யூ ஹாவ் டு பி அ பிலீவர் 24/7, 24 மணி நேரமும், 7 நாட்களும், 365 நாட்களும் வருஷத்தில் விசுவாசியாகவே இருந்தால் இந்த மகிமையை நீங்கள் பார்க்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தி எல்லாரும் பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவரே, நலிந்து போனதும் அழிந்து போனதும் தொலைந்து போனதும் மறைந்து போனதும் என்னுடைய வாழ்க்கையிலே உயிரடைவதை காண என் வாழ்க்கையில் எனக்கு விசுவாசத்தை தருவீராக ராஜா. என்னுடைய வாழ்க்கையிலே சத்துரு எடுத்து கொண்டு போனதை, மிருகங்கள் பீறி போட்டதை ஆண்டவரே உயிரடைய செய்ய எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. விசுவாசித்தால் காணும் தேவ மகிமையை நான் காண, என்னுடைய சூழலிலே காண, என்னுடைய குடும்பத்திலே, வீட்டிலே, தொழிலிலே, ஊழியத்திலே, சபையிலே நான் காண எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமென். இந்த மூன்று மகிமைகளையும் நம்முடைய கண்கள் காண வேண்டும். காணக்கூடிய மகிமை, எல்லாரும் ஏகமாய் காணப்போகும் மகிமை, விசுவாசித்தால் மட்டுமே காண கிடைக்கும் மகிமை. இந்த மூன்று மகிமையின் வெளிப்பாடுகளையும் நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? 3 கண்டிஷன்ஸ். இந்த பிரசங்கத்தை மிகவும் சுருக்கமாக நான் எடுக்க விரும்புகிறேன். இந்த மூன்று மகிமையின் வெளிப்பாடுகளையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? முதல் காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:8. The Gospel of Matthew, chapter 4, verse 8. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. சாத்தான் உப்பரிகையின் மேலே அவரை கொண்டு போய் நிறுத்தி, அந்த மலையின் மேலே நிறுத்தி, உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களின் அவைகளின் மகிமையை அவருக்கு காண்பித்து என்ன சொன்னான்? நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை நமஸ்கரித்தால், என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஹீ டிட் பேட் அன் ஐலிட், ஹீ டிட் ஈவன் டர்ன் ஹிஸ் ஐஸ் டுவர்ட்ஸ் அ க்ளோரி தட் டுவர்ட்ஸ் அ சப்போஸ்ட் க்ளோரி தட் சேட்டன் வாஸ் ஷோவிங் ஹிம். ஹி வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட். அல்லேலூயா. ஒரு நிமிடம், ஒரு மொமெண்ட்ஸ் கூட ஆண்டவர் தாமதிக்கவில்லை. அல்லேலூயா, ஆமென். உலகத்தின் மகிமையை காண என்னுடைய கண்களை திருப்ப மாட்டேன் என்று நீங்கள் தீர்மானித்தால் விசுவாசத்தினால் வரும் மகிமை, காணக்கூடிய தேவ மகிமை, ஏகோபித்து காணப்போகும் கர்த்தருடைய மகிமை, இவைகள் மூன்றையும் நான் காண முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உலகத்தின் மகிமையை ஒரு க்ஷணம் கூட பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட மாட்டேன். சாத்தானுடைய தந்திரங்களில் நான் விழுந்து போக மாட்டேன். அவன் சொல்லும் பொய் வசனங்களை நான் கேட்கவும் மாட்டேன். அவன் மேலே விசுவாசம் வைக்கவும் மாட்டேன். ரெண்டாவது காரியம், த செகண்ட் திங் தட் யூ அண்ட் ஐ ஹாவ் டு டூ, இஃப் யூ நீட் டு சீ த 3 manifestations ஆஃப் காட்ஸ் க்ளோரி இன் யுவர் லைஃப், எண்ணாகமம் 14:22. த புக் ஆஃப் நம்பர்ஸ் chapter 14:22. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதர்கள் ஒருவரும் வாக்குத்தத்த பூமியிலே பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா.
ஆண்டவர் இருதயத்தை உடைக்கும் வசனமாக இதை நமக்கு காண்பிக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய மகிமையை நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என்னுடைய அற்புதங்களை அடையாளங்களை இவர்கள் கண்டிருக்கிறார். அப்படி இருந்தும் என் சத்தத்துக்கு செவி கூடாமல் 10 முறை இதுவரைக்கும் கணக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கா பாருங்க. இதனோட அப்படின்னா, இது வரைக்கும் 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதர்கள் ஒருவர் கூட அந்த வாக்குத்த பூமியிலே, வாக்குத்த தேசத்திலே பிரவேசிப்பதில்லை என்று என் நாமத்தை கொண்டு நான் ஆணையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லே லூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ரெண்டாவது கண்டிஷனை கேளுங்க. ரெண்டாவது நியதி, ஒரு நாளும் அவரை பரீட்சை பார்க்க நான் என்னை விட மாட்டேன். ஐ வில் நாட் லெட் மை செல்ஃப் கோ அண்ட் டெஸ்ட் த பவர் ஆஃப் த லார்ட். ஆண்டவரை நான் பரீட்சை பார்ப்பதில்லை, அவருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுப்பேன் என்று தீர்மானித்து அதன்படி நான் நடந்தால் காணக்கூடிய மகிமை, ஏகோபித்து காணப்போகும் மகிமை, விசுவாசித்தால் மட்டுமே காண கிடைக்கும் மகிமை, இந்த 3 மகிமைகளையும் நான் காண முடியும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். மூன்றாவதாக நான் செய்ய வேண்டியது என்ன? 1 பேதுரு 4:11 1 பீட்டர் 4:11, எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக. In all that you do, let your single most motive be the glory of God. கர்த்தருக்கு மகிமை கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் ஒரு ஆசையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லே லூயா. அதை ஆண்டவர் பேதுரு மூலமாக எப்படி சொல்கிறார் பாருங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன், எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமே. நீங்கள் செய்யும் அந்த சின்ன காரியத்தில் கூட தேவனுக்கு மகிமை வருமா என்று நீங்கள் தேடி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவருக்கு சகாயம் செய்கிறோம், ஒருவருக்கு உதவி செய்கிறோம், என்னுடைய தாராளத்தை காண்பிக்க நான் இதை செய்கிறேனா, தேவனுடைய மகிமைக்காக இதை செய்கிறேனா, சோதித்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 10 பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பது நல்லது, பட் வை ஆம் ஐ டூயிங் இட்? இஸ் இட் ஃபார் மை செல்ஃப் ப்ரோபகேண்டா? இஸ் இட் டு ஷோ மை பிக்சர் இன் த நியூஸ் பேப்பர்ஸ்? ஆர் இஸ் இட் பியூர்லி ஃபார் த க்ளோரி ஆஃப் காட்? அல்லேலூயா. ஆண்டவரே, உலகத்தின் மகிமையை நான் காண மாட்டேன், உம்மை நான் பரீட்சை பார்க்க மாட்டேன், உம்முடைய வசனத்திற்கு நான் செவி கொடுப்பேன், நான் செய்யும் எல்லா சின்ன காரியங்கள் பெரிய காரியங்களிலும் உமக்கு மகிமை வருமா என்று பார்த்து பார்த்து நான் செய்தால் காணக்கூடிய மகிமையை நான் காண்பேன், எல்லாரும் ஏகமாய் காணப்போகும் மகிமையை நான் காண்பேன், விசுவாசித்தால் மட்டுமே காணும் மகிமையையும் நான் கண்டடைவேன். ஆண்டவரே, அல்லேலூயா.